ராமஜெயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த எக்ஸ்ட்ரீமும் போவார், என்ன வேணாலும் பண்ணுவார். ரவுடிசம் பண்ணுவாங்க, இடத்த ஆக்கிரமிப்பாங்க, இருக்கக்கூடிய இடத்த மிரட்டி கையகப்படுத்துவாங்க அப்படிங்கக்கூடிய அலிகேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததில் ஒரு மெயின் பேஸ் இது யாரா ஆரம்ப புள்ளி, யாரா அதிகமாக செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமஜெயம் தான். ஒரு சாதாரணமாக சொன்னோம்னா ஒரு கான்வென்ட் ஸ்கூலு, அங்கே நாளைக்கு இவர் போய் ஒரு 15-20 சீட்டு கேட்குறாரு, அவங்க நாளைக்கு என்னால் ஒரு 2-3 தான் அலாட் பண்ண முடியும், 20 வரைக்கும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அந்த ஸ்கூலு ஃபுல்லாக கரண்ட்டை கட் பண்ணுறாரு, தண்ணியை கட் பண்ணுறாரு, படத்தில் காட்டுற மாதிரி எல்லா சப்ளையும் கட் பண்ணுறாரு, கச்சியாட்டில் விட்டு சிஸ்டர்ஸுங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, பிரச்சனையாகி அதுவும் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சு சிஎம்ஆர் ஜெயலலிதா இருந்த அப்படியே. நான் ஒன்றும் இல்லாதெல்லாம் சொல்ல, எதெல்லாம் பொதுத்தளத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சு அதை மட்டும் தான் சொல்கிறேன். தவிர என்னுடைய யூகத்துலேயோ இல்லை நான் திருச்சி மாவட்டத்தில் இருந்தால் இது எனக்கு தெரியுங்கிறதுனாலே சொல்ல, எதெல்லாம் பொதுத்தளத்துக்கு வந்துச்சோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். கமிஷனர்லேருந்து கலெக்டர்லேருந்து நாளைக்கு அவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா, காலையில் நேருக்கு மந்திரிக்கு சலாம் போடுறது கிடையாது. ராமஜெயம் ஆஃபீஸில் எல்லாரும் காலைல 9 மணிக்கு நிற்கணும். நாளைக்கு ஒரு மாஃபியா உங்களோட மோசமாக செயல்பட்டாருங்கிறது தான் நான் சொல்லுவேன். கொலை அரசியல் கொலையா சார்? கிடையாது. அப்படி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் முன்னாடி நேரு வந்து தன்னை ரொம்ப சுத்தமான கிளீன் ஹேண்ட்ஸாக காட்டிக்கணுங்கிறதுக்காக தன்னை அப்படி காட்டுறதை தவிர இது அரசியல் கொலை கிடையாது. திருச்சியில் இருக்கக்கூடிய அப்போலோவை தவிர இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளும் நேரு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் உயிர் வாழணும்னு நினச்சா கூட நாளைக்கு அந்த மனுஷனோட தெய்வம் இல்லைன்னா நீங்கள் திருச்சியில் உயிர் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஏசியாலே செகண்டு லார்ஜஸ்ட் ரைஸ் மில்லு, விவசாயின்னு சொல்லுவார். எவ்வளோ தெரியுமா ஏக்கரில் விவசாயம் பண்ணுறார்? சாதாரணமாக 700 ஏக்கர் 800 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறார். நாடு விட்டு நாடெல்லாம் சொத்து வச்சிருக்காருங்கிற மாதிரி பேசுறீங்க சார். உண்மையிலே வச்சிருக்காங்க. நான் எதுவுமே நான் வெளிப்படையாக தானே சொல்கிறேன். ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் யூஎஸ்ல ரியல் எஸ்டேட் பண்ணாமல் இருக்காங்களா இல்லையான்னு கேளுங்க. நேரு நாளைக்கு இந்தோனேஷியால பால் பண்ண வச்சிருக்காமா இல்லையா அவரே வெளிப்படையாக ஒத்துக்குவார். ஆமா நான் வச்சிருக்கேங்குவாரு. நீங்க இது எதுக்கு சொல்றாங்கன்னா, இது எல்லாமே ராமஜெயம் இவருக்கு கட்டமைச்சு கொடுத்தது. 12 நாடுகளில், வெளிநாடுகளில் பிஆர்பி கிரானைட்ஸ் உடைய பிசினஸை மொத்தத்தையும் காலி பண்ணி 12 நாடுகள்லேயும் ராமஜெயம் இறங்கி கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க இறங்காத ஃபீல்டே கிடையாது சார். ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட்டாக ஜெயலலிதா பீரியடில் ராமஜெயம் கொலை விசாரணை பண்ண அதிகாரி என்கிட்ட சொன்னதே, ராமஜெயத்தின் மனைவிக்கு உண்மை கண்டறியும் சோதனை செய்யுங்க, அவங்கள மூலம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வாங்கன்னு தான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவங்க ஃபேமிலியிலேருந்து விஷயங்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே சொல்லணும்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார வச்சிருக்கிற சொத்தே ஒரு 60% தெரியாது. இவருடைய சொத்து விவரங்கள் தெரிஞ்சிச்சு, இவர் என்னென்ன பண்ணாரு, இந்த கொலையோட உண்மையான காரணம் வெளியே வந்துச்சுன்னா இவருடைய அரசியல் வாழ்க்கையை பெரிய கேள்விக்குரியாது. இப்போ அம்மையார் சசிகலா சொன்னீங்கன்னா நாளைக்கு ஆமாம் இல்லை அவங்க கொஞ்சம் செய்யறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அனுபவம்லான்னு ஒரு ஃப்ரேம் வரும்ல, அதுக்காக செய்கிறாங்க. இன்னொன்று அந்த அம்மா அதை செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. இன்னொன்று அவங்க செய்யணும்னு நினச்சா தடம் தெரியாமல் செய்யக்கூடிய நபர் தானே தவிர இவங்க இப்படி சொல்கிற அளவுக்கு வெளிப்படையாக இன்னும் தடம் தெரியலையே சார். ஏபிபியின் தமிழ் வணக்கம். தற்போது நம்முடைய இணைகிறார் பாஜகவின் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். ராமஜெயம் கொலை வழக்கு ஒரு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு 12 பேர்கிட்ட உண்மை கண்டறியும் சோதனை நடத்த போகிறதா தகவல்கள் வெளியாகி சிபிசிஐடி அதற்கான வேலைகளில் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதாவது துப்பு கொடுத்தா 50 லட்சம் ரூபா தரேன்னு ஒரு பக்கத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இறுதி கட்டத்தை நெருங்கின விசாரணைக்கு எதுக்கு இது துப்பு கொடுக்கணும்னு எது போலீஸ் எதிர்பார்க்குதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளவோ கொலை வழக்குகள் இருக்குது, எவ்வளவோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் எந்த கேஸுக்கும் துப்பு கொடுத்தா 50 லட்சம் ரூபா தரேன்னு இந்தளவுக்கு ஒரு ஹை ஆஃபர் எந்த கவர்மெண்ட்டும் கொடுத்ததே இல்லை. அது ஏன் ராமஜெயத்து மேலே அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு புரியல. உண்மை கண்டறியும் விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதில் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க எல்லாமே ஃப்ரேம் பண்ணுறது எல்லாமே இப்போ முக்கியமாக உள்ளூரில் சொல்லக்கூடிய ஒரு பேர் சொல்லக்கூடிய ரவுடிகள் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களை தான் ஹைலைட் பண்ணுறாங்க. அவங்க இது வந்து என்னுடைய பார்வை, இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளிகளை இன்னும் காவல்துறை நெருங்கலை. இவங்க நெருங்கலை, இன்னும் நெருங்கலை. இவங்க வந்து அதை நெருங்கவும் விட மாட்டாங்க. ஏன்னா வந்து அவர் அரசியல் ஆதாயத்துக்காக தன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறார். உங்களுக்கு தெரியுமா உண்மையான குற்றவாளி யாருன்னு? சார் எனக்கு தெரிஞ்சா உங்களுக்கு 50 லட்சம் கிடைக்கும் சார். எனக்கு என் மேலே 4 கேஸ் தான் கிடைக்கும். நான் யாராவது யாருன்னு சொன்னேன்னா என் மேலே இன்னும் 4 கேஸ் தான் போடுவாங்க. நான் வந்து எனக்கு வந்து சார் நான் விசாரணை ஆஃபீஸரும் கிடையாது. எனக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள் என்ன எவிடென்ஸ் ஃபேக்டர்லாம் தெரியாது. பட் அந்த விசாரணையில் இதுக்கு முன்னாடி அதிமுக காலகட்டத்தில்
நாளைக்கு காவல்துறையில் இருந்தக்கூடிய சூழ்நிலையில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்கிறத வச்சு நமக்கு ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கலாமே தவிர, பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நம்ம சொல்ல முடியாது. பட் இவங்க ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் உண்மையான குற்றவாளிகள் கிடையாது. அப்போ வேறு யாராக இருக்கும்? உங்கள் பார்வையில் நிறைய தகவல் இருக்குல்ல, உறுதிப்படுத்த முடியாமல் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்து அந்த இருந்தவங்க, அப்போ நீங்கள் திமுகவில் இருந்தீங்க, யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சார் அப்படிலாம் இல்லை. அதாவது ராமஜெயம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு அரசியல்வாதி எப்படி நடந்துக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை மீறி செயல்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார், என்ன வேணாலும் பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு கிங் மேக்கர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும்னு தன்னை நினைப்பார். ஜெயலலிதா வந்து லேண்ட் கிராபிங் அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணதே திருச்சியில் தான், அவங்க பிரச்சாரத்தில் இருந்தப்போ. எதனால் அப்படின்னா, கடந்த 2006-2011 திமுகவுடைய காலகட்டத்தில் லேண்ட் கிராபிங் திமுக வந்து ரவுடிசம் பண்ணுவாங்க, இடத்த ஆக்கிரமிப்பாங்க, இருக்கக்கூடிய இடத்த மிரட்டி கையகப்படுத்துவாங்க அப்படிங்கக்கூடிய அலிகேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததில் ஒரு மெயின் பேஸ் இது யாரா ஆரம்ப புள்ளி, யாரா அதிகமாக செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்ஜெயம் தான். இவரை மீறி எந்த தொழிலும் நடக்க முடியாது திருச்சியில், எந்த கட்டட தொழிலும் நடக்க முடியாது. லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் முதற்கொண்டு நாளைக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னா ராமஜெயம் சொல்லாமல் யாரும் எங்கேயும் கிரையம் பண்ண முடியாது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாமானிய மக்களும் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான், நான் ஒன்றும் இல்லாத விஷயத்தெலாம் சொல்ல. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து நாளைக்கு இந்த அமௌண்ட்டுக்கு மேலே ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய எல்லா லேண்டும் நாளைக்கு இவருக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ளாரே இப்போ நான் ஒரு அண்ணன் தம்பிக்கு சொத்து விற்கிறேன் அப்படின்னா கூட, நாளைக்கு அந்த இடம் நல்ல பிரியமான இடம் அப்படின்னா ராமஜெயம் உள்ளே வந்தார்னா நாளைக்கு நீ அவனுக்கு விற்கக்கூடாது, உனக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் மட்டி விலைக்கு கம்மியாக முடித்து நாளைக்கு கட்டாயப்படுத்தி நாளைக்கு அவங்கக்கிட்ட தான் நம்ம இடத்த கொடுக்கணுங்கிற அளவுக்கு வருவாங்க. நீங்கள் இதே மாதிரி முதல்ல அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனப்போ ஒரு ஸ்ரீரங்கத்திலேருந்து அவங்களுடைய தொகுதி, அப்போ அவங்க அங்கே தான் எம்எல்ஏவாக இருந்தாங்க, அங்கேருந்து தான் முதலமைச்சர் ஆனாங்க. அங்கேருந்து ஒரு பிராமண பெண்மணி வந்து இந்த மாதிரி வந்து என் வீட்டுக்குள்ளார இந்த மாதிரி, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வீடை வாங்கிடுறாங்க, மூணாவது வீடை வாங்கிடுறாங்க, நடுவில் ரெண்டாவது வீடு இவங்க வீடு, அதை இவங்களுக்கு விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை பாரம்பரிய சொத்துன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளார பிராமின்னு சொல்லிட்டு ஆமை விட்டு அவங்கள காலி பண்ண வச்சு வீட்டுக்குள்ளார பாம்பெல்லாம் விட்டு போலீஸ்லாம் வச்சு பிரச்சனை பண்ணி ரவுடிங்களெல்லாம் விட்டு எங்கிட்டருந்து என் இடத்த பிடுங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் லேண்ட் கிராபிங்கில் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வந்த கம்ப்ளைண்ட் தான் இந்த கம்ப்ளைண்ட். இதுதான் ராமஜெயம் மேலே ஃபஸ்ட்டு பதியப்பட்டது. அது மாதிரி அவருக்கு காலேஜுகள் எவ்வளோ சரி, இப்போ ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் சென்னையிலே எவ்வளோ முக்கியமான இடங்கள்லாம் அவங்க கட்டிடங்களுக்கு, ஜி ஸ்கொயரை பற்றி பேசுகிறீங்க, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் பற்றி பேசுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. இன்றைக்கும் எவ்வளோ அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க, முக்கியமான இடங்களில் எவ்வளவோ நாளைக்கு அவங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நாளைக்கு அவங்களுடைய கம்பெனி, நேருடைய நேரடி அவருடைய சகோதரர் தான் அந்த கம்பெனியை நடத்துகிறாரு. இங்கே எல்லாம் அவங்க யூஎஸ் வரைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொலை அரசியல் கொலையா சார்? கிடையாது. அப்படி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் முன்னாடி நேரு வந்து தன்னை ரொம்ப சுத்தமான கிளீன் ஹேண்ட்ஸாக காட்டிக்கணுங்கிறதுக்காக தன்னை அப்படி காட்டுறதை தவிர இது அரசியல் கொலை கிடையவே கிடையாது. ஸோ ராமஜெயம் கொலைக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை சார்? ராமஜெயத்துக்கும் அரசியலுக்குமே சம்மந்தம் கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி எந்த கட்சி பதவியிலும் இருந்தது கிடையாது, அவர் எங்கே எந்த அரசாங்க பதவியிலும் இருந்தது கிடையாது. அவர் வந்து ஒரு தொழிலதிபர் அவ்வளோதான் அப்படிங்கிற பேரில் நாளைக்கு ஒரு மாஃபியா உங்களோட மோசமாக செயல்பட்டாருங்கிறத தான் நான் சொல்லுவேன். அவரை மீறி எந்த, இப்போ நீங்கள் எஸ்ஆர்எம் காலேஜே வந்து திருச்சிக்குள்ளார வரவிடாமல் எவ்வளோ பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இவங்க கவர்மெண்ட்டு இருந்த வரைக்கும், நேரு அமைச்சராக இருந்த வரைக்கும் திருச்சிக்குள்ளார வர முடியல. மீதி 7 ஹாஸ்பிட்டல் இருக்குது திருச்சியிலன்னா 7 ஹாஸ்பிட்டலும் நேரு தான் ஓனர். காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் திருச்சியில் இருக்கக்கூடிய அப்போலோவை தவிர இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளும் நேரு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் உயிர் வாழணும்னு நினச்சா கூட நாளைக்கு அந்த மனுஷனோட தெய்வம் இல்லைன்னா நீங்கள் திருச்சியில் உயிர் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு தான் வச்சுருக்குறாங்க. நீங்கள் அதே மாதிரி கல்லூரிகளாக இருக்கட்டும், திமுக மாநாடு போட்ட இடங்களில் அதே மருத்துவக் கல்லூரிக்காக அவர் வாங்கி வச்சிருந்த இடத்துல தான் திமுக மாநாடு போட்டு கலைஞருக்கு நாளைக்கு இது நேருவோட இடம் தெரிஞ்சிருச்சுன்னோடனே உடனே அதை கைமாற்றி விட்டு விற்றாரு. இடங்கள் சொத்துக்கள்லாம் அவர்கிட்ட இல்லாத கிடையாது சார். ரைஸ் மில்லு நடத்துகிறாரு, ஏஷியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் ரைஸ் மில்லு. விவசாயின்னு சொல்லுவார், எவ்வளோ தெரியுமா ஏக்கரில் விவசாயம் பண்ணுறாரு? சாதாரணமாக 700 ஏக்கர் 800 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறாரு. நாளைக்கு இதே மாதிரி மாடுகள் வச்சுருக்கிறாரு, பால் பண்ணையை வச்சுருக்கிறாரு. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச அது இந்தோனேஷியாவில் தான் இவர் ஒரு பெரிய பால் பண்ணை வச்சிருக்கிறாரு. கண்டென்ஸ்டு நாடு விட்டு நாடெல்லாம் சொத்து வச்சிருக்காருங்கிற மாதிரி பேசுறீங்க சார். உண்மையிலே வச்சிருக்காங்க. நான் எதுவுமே நான் வெளிப்படையாக தானே சொல்றேன். ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் யூஎஸ்ல ரியல் எஸ்டேட் பண்ணாம இருக்காங்களா இல்லையான்னு கேளுங்க. நேரு நாளைக்கு இந்தோனேஷியாவில் பால் பண்ணை வச்சிருக்காமா இல்லையா அவரே வெளிப்படையாக ஒத்துக்குவார், ஆமா நான் வச்சிருக்கேங்குவாரு.
சார், வெளிப்படையாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாடுகள் இங்கெல்லாம் அது கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு மாடு ஒரு நாளைக்கு ஒரு டன்னு சாப்பாடு சாப்பிடுன்னா அது ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தான் பால் கறக்கும். மேபி உங்களுக்கு அப்ராட்ல தான் அந்த பேக்கடு பாக்கெட் பார்த்துருப்பீங்க, கண்டென்ஸ்டு மில்க்னு சொல்லுவாங்க. ஒரு லிட்டர் பால் குடித்தாலே உங்களுக்கு ஒரு 10 லிட்டர் பால் குடிச்சதுக்கு உண்டான சத்து வர மாதிரியான ஒரு கண்டென்ட் மாடெல்லாம் இவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு பால் இல்லாமல். ஏசியாலே 2வது லார்ஜஸ்ட் ரைஸ் மில் வச்சிருக்காரு. இவருடைய அரிசிகளை இவர் வயலில் விளையிறத ஓட்டுறதுக்காக அவர் ரைஸ் மில் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக இவங்களோடைய ரைஸ் மில்ல தான் கொடுக்குற அளவுக்கு ஏசியாலே 2வது லார்ஜஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு. நாளைக்கு ஊர் முழுக்க இங்கே இல்லை, ஒசூர், சேலம், சென்னை, திருச்சி, இப்போ எல்லா தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்கள் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் கூட இப்போ வந்திருக்கு. நீங்கள் எல்லா இடத்துலையும் நாளைக்கு வந்துருச்சு சார். திருச்சியிலையுமே இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு போட்டார். அந்த பாதையிலையுமே அடுத்தது இவருடைய ஹாஸ்பிட்டல் காலேஜெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு இவருடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் இவர் திருச்சியவே டெவலப் பண்ணுறது. நீங்கள் இது எதுக்கு சொல்கிறான்னா, இது எல்லாமே ராமஜெயம் இவருக்கு கட்டமைச்சு கொடுத்தது. ராமஜெயம் 12 நாடுகளில் வெளிநாடுகளில் பிஆர்பி கிரானைட்ஸ் உடைய பிஸ்னஸை மொத்தத்தையும் காலி பண்ணி 12 நாடுகள்லேயும் ராமஜெயம் இறங்கி கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்க இறங்காத ஃபீல்டே கிடையாது சார். ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட்டாக ஜெயலலிதா பீரியடில் ராமஜெயம் கொலை விசாரணை பண்ண அதிகாரி என்கிட்ட சொன்னதே ரொம்ப ஃப்ரீ ஹேண்டடாக விட்டாங்க. டிஎம்கே பீரியட் இருந்தால் கூட எங்களை நீங்கள் இவ்வளோ தூரம் விட்டுருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், தூத்துக்குடியில் கூட ஒரு ஏடிஎம்கேல சிட்டிங் கவுன்சிலரை வந்து 2 நாள் விசாரணைக்கு ராமஜெயம் கொலை வழக்கில் இருந்த அதிகாரிகள் விசாரணைக்கு எடுத்தாங்க. அப்போலாம் உங்களுக்கு நல்லா தெரியும், ஏடிஎம்கேல ஜெயலலிதா அம்மையாக இருந்தப்போ வரைக்கும் அதிமுகக்காரனும் ஒருத்தன் யாரும் தொட முடியாது போலீஸ்காரவங்க. சிட்டிங் கவுன்சிலராக ஆனால் விசாரணைக்கு கூப்பிட்டு போனால் யார்ட்டையும் பர்மிஷன் வாங்க தேவையில்ல, அந்தளவுக்கு ஃப்ரீ ஹேண்டடாக விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அவங்களால விசாரிக்க சார், இப்போ கூட அந்த ராமஜெயம் கொலை அரசியல் கொலை இல்லைன்னா இது ஒரு வணிக கொலையா சார்? அது எதுவுமே எங்கேங்கிறது அசியம் பண்ண முடியல. அதை தான் நான் சொல்ல வரேன். அதிமுக பீரியட்லேயே அவங்க குறைஞ்சது 1000 பேத்துக்கு மேலே விசாரணை பண்ணிட்டாங்க. அவங்க ஃபைனலாக கொடுத்த ரிப்போர்ட்டே என்ன அப்படின்னா, முதல்ல அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒய்ஃபு நிறையா மறைக்கிறாங்க. இப்போ இந்த ரவுடிகளுடைய வக்கீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அந்த ஃப்ரேம் பண்ணப்பட்ட 12 பேருடைய வழக்கறிஞர், முதல்ல ராமஜெயத்தின் மனைவிக்கு உண்மை கண்டறியும் சோதனை செய்யுங்க, அவங்கள மூலம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வாங்கன்னு தான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவங்க ஃபேமிலியிலேருந்தே விஷயங்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று, இவர் மோதாத இடம் கிடையாது, இவர் பிரச்சனை பண்ணாத இடம் கிடையாது. ஒரு சாதாரணமாக சொல்லணும்னா, ஒரு கான்வென்ட் ஸ்கூலு, அங்கே நாளைக்கு இவர் போய் ஒரு 15-20 சீட்டு கேட்குறாரு. அவங்க நாளைக்கு என்னால் ஒரு 2-3 தான் அலாட் பண்ண முடியும், 20 வரைக்கும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அந்த ஸ்கூலு ஃபுல்லாக கரண்ட்டை கட் பண்ணுறாரு, தண்ணியை கட் பண்ணுறாரு, படத்தில் காட்டுற மாதிரி எல்லா சப்ளையும் கட் பண்ணுறாரு. கட்சி ஆட்களை விட்டு சிஸ்டர்ஸுங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, பிரச்சனையாகி அதுவும் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சு. சிஎம்ஆர் ஜெயலலிதா இருந்தப்போ நான் ஒன்றும் இல்லாதெல்லாம் சொல்ல, எதெல்லாம் பொதுத்தளத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சு அதை மட்டும் தான் சொல்கிறேனே தவிர, என்னுடைய யூகத்திலேயோ இல்லை நான் திருச்சி மாவட்டத்தில் இருந்தேன் இது எனக்கு தெரியுங்கிறதுனாலே சொல்ல, எதெல்லாம் பொதுத்தளத்துக்கு வந்துச்சோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அட்மிஷன் கொடுக்கலனா கூட ஒரு ஸ்கூலில் போய் பிரச்சனை பண்ணுற அளவுக்கு உச்சகட்ட அரசியல் மோசமாக நடந்துக்கிட்டாங்க, இடங்களை அபகரித்தாங்க, யாரும் தொழில் நடத்த முடியாது. எவ்வளோ தூரம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டினா கூட அதில் இவ்வளோ ஷேர் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துடும், அப்போ தான் நீ நாளைக்கு இங்கே தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா தொழில்குள்ளாரையும் இவங்களோட கை வாங்கி இருந்துச்சு சார். வெளிப்படையாக சொன்னோன்னா, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தந்த சிக்னலில் இந்தந்த டைம் பீயிங்க்கு இவங்க தான் நிற்கணுங்கிற வரைக்கும் ராமஜெயம் இருந்துச்சு, அவர் தான் முடிவு பண்ணுவார். நீங்கள் திருச்சியில் இந்த ஒரு முக்கியமான சிக்னல் இருக்குன்னா இங்கே யார் போலீஸ் டிராஃபிக் கான்ஸ்டபிள் நிற்கணுங்கிற வரைக்கும் அவர் முடிவு பண்ணுவார். அந்த மாதிரி காவல்துறையிலேருந்தும் சரி, நீதித்துறையிலேருந்தும் சரி, நாளைக்கு நீங்கள் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இவர் தான் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு ஆர்டர் வருது, நைட்டோட நைட்டாக இது வரைக்கும் அது அங்கேயுமே யாருமே பாசிபிளே கிடையாதுங்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் நாளைக்கு இவருக்கு வேண்டிய ஆளாக மாற்றினார். கமிஷனர்லேருந்து கலெக்டர்லேருந்து நாளைக்கு அவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா, காலையில் நேருக்கு மந்திரிக்கு சலாம் போடுறது கிடையாது, ராமஜெயம் ஆஃபீஸில் எல்லாரும் காலைல 9 மணிக்கு நிற்கணும். கலெக்டர்லேருந்து கமிஷனர்லேருந்து இவரை பார்த்துட்டு தான் நாளைக்கு அவங்க ஆஃபீஸ்க்கே போகணும் தெரியுமா? அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார், சுற்றுவட்டில் இருக்க 10 மாவட்டத்தோடைய ஆர்டிஓவும் நாளைக்கு அவர் ராமஜெயம் முன்னாடி நிற்கணும். அவர் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுவார், ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கன்னா தான் அவங்க ஆஃபீஸ்க்கே போகணும். திருச்சி மாவட்டத்துக்குள்ளார இருந்த அனைத்து ஒயின்ஷாப்பும் ராமஜெயம் கட்டுப்பட்டுள்ள, நீங்கள் அதே மாதிரி மணல் ரீச் ஃபுல்லாகவே ராமஜெயம் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அந்த சமயத்தில் உச்சகட்டத்தில் நாளைக்கு பண்ணது அப்படின்னா, கரூர் வரைக்கும் கேசி பழனிசாமி கண்ட்ரோல், கரூர்லேருந்து ஆரம்பித்து இங்கே தஞ்சாவூர் ஃபுல் பெல்ட் வரைக்கும் டெல்டா ஃபுல்லாக ராமஜெயம் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு மணல் ரீச். அவரை மீறி ஆளுங்கட்சியில் அவர் தான் எல்லாமே, கட்சியிலையுமே யார் நிற்கணும், எம்எல்ஏ கொடுக்கணும், கவுன்சிலர் கொடுக்கணுங்கிறதெல்லாம் முழுசாக அவர் தான் முடிவு பண்ணார். நெப்போலியன் நடிகர் நெப்போலியனுக்கும் ராமஜெயத்துக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நெப்போலியனை வந்து அங்கே எம்பியாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அதே இடத்துல ராமஜெயமும் நாளைக்கு பெரம்பலூரில் எம்பி கேட்டார்.
அப்போ கலைஞர் நேரு சொன்ன, நேரு வந்து போய் கலைஞர்கிட்ட இந்த மாதிரி என் தம்பிக்கு சீட்டு கொடுங்கன்னப்ப கலைஞர் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாம் உங்கள் குடும்பத்திலே நீ மந்திரியாக இருப்போம், உன் தம்பி எம்பியாக இருப்பான், அப்போ நீ வேணால் மந்திரியை ராஜினாமா பண்ணால் உனக்கு எம்பி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதையும் மீறி அப்புறம் நெப்போலியன் கொடுத்தாருங்கிறனால தான் இவங்க குடும்ப பிரச்சனைகள் அதிகமானது. நெப்போலியன் தோக்கணுங்கிறதுக்காகவே ராமஜெயம் எவ்வளோ வேலையை பார்த்தாரு ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதை மீறி அவர் ஜெயிச்சு மத்திய அமைச்சர் ஆனாருன்னா திருச்சி மாவட்டத்துக்குள்ளார நுழையாமல் விடாமல் வச்சுருந்தாங்க. அரசாங்க நிகழ்ச்சிகளில் ஒரு மத்திய அமைச்சருடைய பேர் போட விட மாட்டார் ராமஜெயம். கடந்த 5 வருஷம் அவர் ஏன் போய் அழகிரிகிட்ட நின்னாரு, இதெல்லாம் போய் மேலிட முறையிட்டப்ப கூட ஸ்டாலின் கூப்பிட்டு நேரு என்ன எதுன்னு கேட்கல. ஒரு மத்திய அமைச்சராக அரசாங்க நிகழ்ச்சியில் புரோட்டோக்கால் படி அவர் பேர் போட்டு தானே ஆகணும், அதை கூட ராமஜெயம் போட விட மாட்டார். அந்த ஊருக்குள்ளாரே வரக்கூடாது, திருச்சி உள்ளார் ஒரு நிகழ்ச்சியும் அவர் வரக்கூடாது. அமைச்சர் தான், அதே ஆள் தான், அதே ஊர் தான், ஆனால் வரக்கூடாது. ராமஜெய மரணத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய சாயத்தை வந்து பாஜக பூசை பார்க்குதோ? பாஜக பூசை பார்க்கல, காவல்துறை அந்த மாதிரியான பார்வையில் செயல்படுறாங்க. நேரு தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அந்த மாதிரியான செயல்பாடுகளில் இறங்குறாரு அவர். இது அரசியல் கொலை வழக்காக தன்னை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் முதலமைச்சர் முன்னாடி அவரை நாளைக்கு ரொம்ப சுத்தமானவர்னு காட்டிக்க முடியாது. அது ஏன் அதை அவர் முயற்சி பண்ணுறாருன்னா, சார் இப்போ ஏன் அவர் அரசியல் கொலை பண்ணணும் ராமஜெயத்தை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்ன அப்படின்னா, அப்போ திருச்சியை வந்து நேரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார், அது வந்து திமுகவோட கோட்டையாக வச்சுருந்தார், அதை வந்து அதிமுகனால் உடைக்க முடியல, அதனால அதை தனிப்பட்ட முறையில் அவர் கோபத்தை காட்டுறதுக்காகவும் இல்லை அவங்க குடும்பத்தில் ஒரு இழப்பீடு வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு அவர் பொது வாழ்க்கையிலேருந்து பின்வாங்குவார், இல்லை அவருடைய வேலையில் கொஞ்சம் தோய்வு வரும், அதனால அந்த சமயத்தில் நம்ம கட்சியை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சாங்க அப்படிங்கிறப்ப உங்கள் மேலே ஒரு கருணை பார்வை வரும்ல. நீங்கள் இதே மாதிரி இங்கே நான் சொத்து வாங்கினாங்க, இங்கே இந்த பிரச்சனை வந்துச்சுங்க, அங்கே பிரச்சனை வந்துச்சுங்க, இதனால இவன் ஆளை வச்சு பண்ணிட்டாங்கன்னா ஓ அப்போ இன்னும் நீ எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார வச்சுருக்கிற சொத்தே ஒரு 60% தெரியாது. வெளி மாநிலங்கள்லையும் வெளிநாடுகள்லையும் உண்மையிலே நேரு இது வரைக்கும் எவ்வளோ சொத்து வச்சுருக்காருங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. சார் 5 கோடி ரூபாய்க்கு கார் எடுத்து சர்ச்சையாச்சு இல்லை, என்ன காரில் போகிறது என்ன பிரச்சனை? போகலாம், எல்லாம் பொது வாழ்க்கையில் நீண்ட தூரம் பயணிக்கிறோம், பாதுகாப்பு தேவை தான், சேஃப்டிக்கு தேடுறீங்க, சரி ஒரு கார் எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ முதலமைச்சர் வந்து வச்சிருக்க காரே 1 கோடி ரூபா கார் தான் வச்சிருக்காரு, அதெல்லாம் நம்ம தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கும் எல்லா உயிர் பாதுகாப்பு தேவை, விபத்து நடந்துச்சுன்னா தன்னை காத்துக்கணுங்கப்ப ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த கார் இந்தியாவிலே லான்ச் பண்ண போகிறான். நீங்கள் அந்த கார் அப்போ போய் கேட்டிங்கன்னா 1.5 கோடிக்கோ 2 கோடிக்கோ கேட்க போகிறோம், கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க வேணாம்னு சொல்லி அந்த 2 மாதம் 3 மாதம் பொறுக்கிறதுக்கு கூட உங்களால் முடியாமல் அதுக்கு முன்னாடியே இந்த ஊரில் நான் தான் அந்த கார் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்காக மாறுதட்டிக்கணுங்கிறதுக்காக 2 கோடி ரூபா கார் 5 கோடி ரூபா கொடுத்து எடுக்கிறீங்களே, அப்புறம் என்ன சார் சார் இது என்ன சார் தனிப்பட்ட நபருடைய விருப்பம்? பொது வாழ்க்கையில் இருக்கீங்க சார், ஒன்றும் குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்கல, இல்லை வீட்டில் அவர் மகன் பயன்படுத்துறதுக்கு பண்ணியிருந்தாருன்னா அது தேவை கிடையாது. ஒரு அமைச்சர் பயன்பாட்டுக்காக நாளைக்கு ஒரு காரை வந்து 2 கோடி ரூபா கார் 5 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கும் 2 மாதம் வெயிட் பண்ணால் இங்கே வர வேண்டிய காரை அதுக்கு முன்னாடியே ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கும் அப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் காசு நாளைக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு தானே நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லா வகையிலையுமே இவர் ஏன் தன்னை வந்து அவர் சுத்தமானவர்னு காட்டி, இவர் நாளைக்கு இவருடைய சொத்து விவரங்கள் தெரிஞ்சிச்சு, இவர் என்னென்ன பண்ணார், இந்த கொலையோட உண்மையான காரணம் வெளியே வந்துச்சுன்னா இவரோட அரசியல் வாழ்க்கையை பெரிய கேள்விக்குறியாயிரும். அதனால தன்னை இவர் இதுவரைக்குமே சொத்து சம்பாரிச்சது இல்லாமல் இவர் என்ன கட்டிக்கிட்டார், இவர் என்ன பெரிய மன்னர் பரம்பரை, இவருக்கு பாரம்பரியமாகவே சொத்து இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டு காப்பாற்றுறங்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவர் வெறும் ஒரு மிளகா மண்டி உங்கள் அப்பா நடத்திக்கிட்டு இருந்தார், இவர் ஒரு புல்லட் வச்சிருந்தார், இவ்வளோ தான் இவருடைய அரசியல் வாழ்க்கை. நான் ரொம்பலாம் இல்லை, 89 இவர் முதல்வர் எம்எல்ஏ ஆகிறாரு, உடனே அமைச்சராக வர்றாரு, அதுக்கு முன்னாடி வரைக்குமே இவருடைய வாழ்க்கை பயணம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு குறைஞ்சது 2 கோடி ரூபா கார் மட்டுமே 40 கார் வச்சிருக்காரு. நான் சொல்கிறேன் 2 கோடி ரூபா கார், 40 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் அப்படின்னா அந்த கார் மட்டும் 40 கார் வச்சிருக்காரு. எல்லாமே ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்லேயும் அவங்க கம்பெனி பேர்லேயுமே இருக்கக்கூடிய காரு. சாதாரணமாக ஆரியபுரத்தில் டிவிஎச் ஆஃபீஸ் இருக்குது, போய் பாருங்கள் கீழே ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் மாதிரி எத்தனை கார் நிற்கிது. நாளைக்கு நேரு திருச்சியில் அவருக்கு கார் நிறுத்துறதுக்கு மட்டுமே ஒரு பெரிய இடம் வாங்கி வச்சுருக்காரு 5000 சதுரடியில் முக்கியமான இடத்துல. அதில் எத்தனை கார் உள்ளே மூடி வச்சுருக்காங்க, பெரிய சவருக்கு 20 அடிக்கு உள்ளே எத்தனை வண்டி நிற்கிதுன்னு தெரியாத அளவுக்கு அங்கே என்னென்ன வண்டி நிற்கிதுன்னு நீங்களே போய் பாருங்கள். ராமஜெயம் கொலை வழக்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பாஜக தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகியே வச்சுருக்காரு. காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம்? சார் காவல்துறை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதில் பண்ணட்டும், நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னால், இப்போ ஒரு 12 பேருக்கு உண்மை கண்டறியும் விஷயத்தை செக் பண்ணுறாங்களா, அந்த 12 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு முக்கியமான ஆள் நான் பேர் சொல்லியே சொல்கிறேன், சாமி ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி ரவுடி, திருச்சியிலலாம் எல்லாத்துக்குமே தெரியும் முட்டை ரவி அப்படின்னு சொல்லுவாங்க, அவருடைய நெருங்கி பழகியவர். 2006-07 கூட ஒரு முக்கியமான வீக்லி மேகசீனில் அவரை பற்றி ஒரு கதை வந்தப்போ கூட வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம், ஆனால் சாமி ரவி பண்ண கொலைகளை எண்ண முடியாது அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு ரவுடிசத்தில் இருந்தவர். பட் அதுக்கப்புறமேல வாழ்க்கையில் வந்து அந்த தொழிலே வேணாம், எந்த கான்டாக்டும் வேணாம்னு சொல்லி அவர் திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கார். ஓகே, இப்போ இவர் கூட இதுக்கு முன்னாடி
இருந்த கொலை வழக்குகளில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 12 பேரை வச்சு உண்மை கண்டறியும் சோதனை பண்ணுறீங்கன்னா, ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ஆங்கிளில் இருக்கணும். சரி, இந்த ஆங்கிளில் இவரை ஃப்ரேம் பண்ணலாம், சரி இந்த ஆங்கிளில் இவரை விசாரிக்கலாம், இவர் இதுதான் பார்க்கலாம்னா ரைட்டு. உங்களை நான் முடிவு பண்ணிட்டேன், உங்களை முடிவு பண்ணி உங்களை சுற்றி இருக்க 10 பேரையும் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு பண்ணனா, அப்போ யார் சென்டர் பாயிண்ட், அப்போ யாரை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிற ஒரு கேள்வி வருதுல. இப்போ அந்த 12 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, இவங்க ஏன் அந்த சமூகத்தின் அடிப்படையில் இதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணுறாங்கிறதையும் நானே சொல்கிறேன் வெளிப்படையாகவே. ஏன் அந்த வார்த்தை சொல்ல, அரசியல் கொலையாக தன்னை காட்டிக்கணும்னு நினச்சா ஏடிஎம்கேவை தான் நாளைக்கு பண்ணாங்கன்னு சொல்லணும் நேரு. அப்போ நாளைக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கேல நாளைக்கு இவங்க ராமஜெயத்தை கொலை செய்தது அதிமுகவுடைய சதித்திட்டம் அப்படின்னு சொன்னால், இப்போ இதே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸு அம்மையார் ஜெயலலிதா வந்து இதுக்குன்னே ஒரு போலீஸ் இருக்குது, இந்த மாதிரி யாரையா சொன்னால் சைலண்டாக முடிச்சு விட்ருவாங்க, அந்த மாதிரி வச்சு பண்ணிட்டாங்கன்னு இதே நேரு நாளைக்கு புலம்பிக்கிட்டு இருந்ததையும் நம்ம பார்த்துருக்குறோம். இதே இப்போ வந்து நாளைக்கு ஆனால் ரவுடிங்களை வச்சு செஞ்சாங்க அப்படின்னா, அப்போ நாளைக்கு எதுக்கு அப்படின்னா, அப்போ அம்மையார் சசிகலாவை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் அது நேரடியாக நீங்கள் அவங்கள கொலை வழக்கில் கொண்டுட்டு வரவானா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த பார்வையை உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ இந்த சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிங் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணிட்டா, அப்போ இந்த ரவுடிங்களை வச்சு தான் நாளைக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியல் கொலை வழக்குக்காக இந்த ரவுடிகளை பயன்படுத்தி இவரை செஞ்சாங்க. நாளைக்கு முதலமைச்சர்கிட்ட பதிய வைக்கிறதுக்காக தன்னை வந்து ஒரு அரசியல் கொலையாக காட்டிக்கிட்டு தன்னை நல்ல நான் அவங்களுக்கு தேவையே கிடையாது. இப்போ நீங்கள் ஜெயலலிதா ஃப்ரேம் பண்ண முடியாது, நான் அவங்க இறந்துட்டாங்க, நாளைக்கு அப்படி செஞ்சாலும் அவருக்கும் ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் நெருங்கி பழகிய நபர், அந்தம்மா அந்தளவுக்கு போக மாட்டாங்க தெரியும். இப்போ அம்மையார் சசிகலா சொன்னீங்கன்னா நாளைக்கு ஆமாம் இல்லை அவங்க கொஞ்சம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அனுபவம்தான் ஒரு ஃப்ரேம் வரும்ல, அதுக்காக செய்கிறாங்க. இன்னொன்று அந்தம்மா அதை செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது, இன்னொன்று அவங்க செய்யணும்னு நினச்சா தடம் தெரியாமல் செய்யக்கூடிய நபர் தானே தவிர, இவங்க இப்படி சொல்கிற அளவுக்கு வெளிப்படையாக தடம் தெரியலையே சார். சார் இல்லை இல்லை அவங்க சார் ஃப்ரேம் பண்ணுறாங்க, இப்போ இவ்வளோ தூரம் இவங்களெலாம் வச்சுக்கிட்டு செய்கிறதாக தானே செய்கிறாங்க. நீங்கள் அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை டார்கெட் பண்ணி சார்ஜ் பண்ணுற ரீசனாக எதுக்குன்னா, நாளைக்கு அவங்கள நாளைக்கு குறிப்பிட்ட சமூகத்தை டார்கெட் பண்ணல, இவங்கெல்லாம் சந்தேகப்படுறோம் அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகமாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி தானே புரிஞ்சிக்க முடியும். இல்லை நீங்கள் சார் ரவுடிசத்தில் நீங்கள் உண்மையிலே சொன்னோம்னா இந்த சமூகத்தில் இருக்கவங்க மட்டும்தான். இப்போ திருச்சியில் எனக்கும் தெரியும் பெரும்பான்மையாக பெரிய ரவுடிங்க எல்லாருமே வந்து யாருமே வந்து இவரை தவிர மற்ற யாருமே இந்த பெரும்பான்மை இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது, வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. இவரை விட பெரிய ரவுடிங்கெல்லாம் இருக்காங்க, இன்னும் ஆக்டிவாக இருக்கிற ரவுடிங்கெல்லாம் இருக்கிறாங்க. பட் அவங்களாம் தொட்டிங்கன்னா கம்யூனல் பேக்கிங் வராது. நீங்கள் அம்மையார் சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய சப்போர்ட் இன்னைய வரைக்கும் சரி, டிடிவியும் அதை சர்வே பண்ணுறதும் சரி, அவங்க வந்து அந்த சமுதாய சப்போர்ட்டை வச்சு தான் ஆக்டிவிட்டி பண்ணுறதுங்கிறப்ப, அப்போ இந்த சமுதாய ரீதியான நபரை கொண்டுட்டு வந்தால் தான் இவங்கள நாளைக்கு ஃப்ரேம் பண்ணும். அதாவது ஃப்ரேம் இந்த சென்ஸ் கேஸ்குள்ளார கொண்டுட்டு வரணும்ல. பட் முதலமைச்சர்கிட்ட அது ஒரு அரசியல் கொலை. இப்போ அவர் ராமஜெயத்துடைய மகன் திருமணம் நடந்துச்சு, அதில் தான் முதலமைச்சர் பேசுகிறாரு இது வந்து அரசியல் கொலைன்னு சொல்லி. அதுலேயும் யார் யாருக்கு சம்மந்தம் பண்ணாங்கன்னு தெரியும். அவர் வந்து தனலட்சுமி சீனிவாசன் ஒரு தமிழ்நாடு முழுக்க காலேஜ் கட்டி வச்சுருக்கிறாங்க, அவங்களோட பேத்திக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவருடைய மகன் திமுகவில் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறாரு. இவங்க சம்மந்தம் பண்ணிக்கிட்டதுக்காக அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லி மனத்தின் நேரு கொடுத்து நாளைக்கு நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. இவங்க குடும்ப சம்பந்தத்துக்காக கட்சியில் இருக்க எம்எல்ஏ சீட்டே தார வைத்து நாளைக்கு சம்மந்தம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பெரும் தொழிலதிபர் இருவரும் இணைந்த திருமணத்தில் தான் முதலமைச்சர் வந்து இது அரசியல் கொலைங்கிறாரு. அப்போ அந்த கேஸை வந்து நாளைக்கு அந்த மாதிரி அவங்க கொண்டுட்டு போனால் தான் நாளைக்கு நேருக்கு நாளைக்கு அது ஒரு இமேஜ் பில்டிங்காக இருக்கும். உண்மையான விஷயத்த முதலமைச்சர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன உண்மையான விஷயம் கடைசி வரைக்கும் நீங்களும் சொல்ல மாட்டீங்க சார். எனக்கு வந்து சீரியஸ்லி எனக்கு ஆக்டிவிட்டி, நான் ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா எனக்கு அப்போ இருந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஐஜி அவர் தான் ஹெட்டு. அவர் வந்து சொல்கிறது மெத்தட் ஆஃப் மர்டரை பார்த்தா வந்து இட்ஸ் லைக் மாவோயிஸ்ட் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்குது. எதனால் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோன்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் ஏதாவது கையை கட்டுறா அப்படின்னா பக்கத்தில் இருக்க கயிறு எடுப்பான், இல்லை ஏதாவது துணியினே டவலை எடுத்து கட்டுவான்னு தவிர, இந்த கட்டுக்கம்பி போட்டு கட்டுற வேலைங்கிறது நம்ம ஊரில் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் செல்லோ டேப் போட்டு அப்படின்னா கூட வந்து ஒரு ப்ரௌன் செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணுவாங்க தவிர, இந்த எல்லோ கலர் செல்லோ டேப் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இவ்வளோ பெரிய செல்லோ டேப்லாம் நம்ம ஊரில் இப்போ கையில் இப்படி வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்கன்னா இப்படி கட்டுவோம் நம்ம ஊரில். பட் அவருக்கு எப்படி கட்டியிருந்தாங்க அப்படின்னா இப்படி உள்ளே விட்டு எடுத்து இப்படி உள்ளே விட்டு எடுத்து இப்படி அந்த மாதிரி அது கட்டின ஒரு டெக்னிக்கே வந்து இது வந்து அந்த கட்டுக்கம்பி கட்டுறது. அதுவும் ரொம்பலாம் இல்லை, இவ்வளோ கையில் கட்டுக்கம்பி மட்டுமே இவ்வளோ கட்டி கம்பி ஃபுல்லாக இப்படி கட்டியிருந்ததில் கட்டுக்கம்பி மட்டுமே இவ்வளோ கட்டுக்கம்பி மொத்தமாக சும்மா ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்ட்லாம் இல்லை, ஒரு பெரிய அந்த ஒரு பெரிய பெஞ்சே போட்டிருக்கப்ப அந்த அளவுக்கு நம்ம இது பண்ண. அது அவர் அந்த ஆஃபீஸர் சொன்னது வந்து இது வந்து டைப் ஆஃப் மாவோயிஸ்ட் ஸ்டைலு, இந்த மாதிரி கட்டுக்கம்பி போடுறது எல்லோ செல்லோ டேப் படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஸ்டைலு தானே தவிர
ஸோ தமிழ்நாட்டில இருந்து இது பண்ணவங்களை விட வட இந்தியா வேற மாநிலங்கள்ல இருக்கவங்களுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. இவங்க மற்ற மாநிலங்களையும் தொழில் பண்ணாங்க, மற்ற நாடுகள்லயும் தொழில் பண்றாங்க, இவங்க உள்ளூர்லயே இவங்க நடந்துகிட்ட விஷயங்கள் நமக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப இவங்க மற்ற மாநிலங்களை என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்கிறது தெரியாது. ஆனா ஒரு ஒரு நடுநிலையான பார்வையில பாக்குறப்ப இப்ப எல்டிடிஐ வந்து நம்ம இங்க தமிழ்நாட்டு மக்களோ சரி, இப்ப நானே கூட அவங்க வந்து தீவிரவாதிகள்னு சொல்ல மாட்டோம், நீங்க கூட சொல்ல மாட்டீங்க, இல்ல அவங்கள நான் டெரரிஸ்ட் பாயிண்ட்ல எல்லாம் நான் பேச மாட்டேன். அதாவது அவங்களுடைய பார்வையை நான் என்ன பண்றேன்னா, அரசாங்கத்துடைய நடவடிக்கை சரியில்லை, ஒரு குறிப்பிட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த இடத்துல அரசாங்கம் நிக்கலங்கிறப்ப அவங்க ஆயுதம் ஏந்துறாங்க. ஸோ இந்த பார்வையில தான் எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து எல்டிடிஐ வந்து நம்ம அது சொல்லுவோமே தவிர அது ஒரு பயங்கரவாத கும்பல் மாதிரி ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. அதாவது மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க போராடுறாங்க, ஆனால் ஆயுதம் எடுத்து தப்பு தான் ஆனால் எடுத்துட்டாங்க, இதுதான் இருக்குமே தவிர அதே மாதிரி தான் மாவோயிஸ்ட் பாயிண்ட்டும். மாவோயிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க தீவிரவாதிகள் தானே தவிர, ஆனால் வந்து மக்கள் பாதிக்கப்படுறப்ப அரசாங்கம் அதுக்கு சரியான தீர்வு கொடுக்கல அப்படின்னா மாவோயிஸ்ட் இறங்கும். இதுதான் நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்ட் ஆக்டிவிட்டி சைட்லாம் இதுதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அப்போ இதில் நாளைக்கு அவங்க சம்மந்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வருது அப்படின்னா, அப்போ மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் இவங்க அங்கே ஏதோ போய் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் முதலமைச்சருக்கே நாளைக்கு இது ஒரு ஹிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், விசாரணை இல்லை இந்த மாதிரி, இது மேபி இது மாவோயிஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம்னா அப்போ எல்லாத்துக்குமே புரியும், இப்போ உங்களுக்கும் புரியும் எனக்கும் புரியும். அப்போ மாவோயிஸ்ட் இறங்குற அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, அப்போ மக்கள் அவங்க ரொம்ப விகரசாக மக்கள் பாதிக்கப்பட்டால் தான் இறங்குவாங்க, அப்போ அந்தளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறப்ப அப்போ அந்த உண்மையான விஷயங்கள் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க ரூலிங் கவர்மெண்ட்டில் இருக்கனால, அது அவங்க கவர்மெண்ட் காசிங்கன்னு வெளில சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது நேருடைய அரசியல் வளர்ச்சிக்கும், நாளைக்கு இப்போ அவர் மகனுக்கு எம்பி கேட்குறாரு லோக்சபாவில், இவர் இப்போ சிட்டிங் மந்திரியாக இருக்கிறாரு, இன்னும் நாளைக்கு இவர் துணை முதலமைச்சர் ஆகணுங்கிற அளவு கனவுல இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப நேரு துணை முதல்வர் ஆகணும்னு கனவுல அவர் வாயாலே சொல்லுவார். அதே மாதிரி அந்த ஆசையில் இருக்கிறப்ப எப்போ சொன்னார், அவர் எப்பயுமே சொல்லுவார் சார், இப்போ வரைக்கும் சொல்லியிருப்பார் சார், நான் இருந்தப்பையும் சொன்னார், நெருக்கமாக இருந்தப்பையும் சொன்னார், இப்பயும் தான் எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நம்மளெல்லாம் ஆக்கிடுவாங்க, இப்போ நம்மளை விட்டா வேறு யார் இருக்கா, இல்லை துறை உதயநிதி உதயநிதி அவர் முதலமைச்சர் கூட ஆயிடுவார், அந்த இடத்துக்கு பிரச்சனை இல்லை, துணை முதலமைச்சருக்கு தான் பிரச்சனை இங்கே. அந்த மாதிரி அது கடைசி வரைக்கும் இருந்துச்சு, இப்போ ஒரு ஸ்டாலினுக்காக உருவாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் எடப்பாடி இருந்தார், ஸோ அந்த வேக்கன்சி இருக்குது நாளைக்கு கிரியேட் பண்ணிக்கலாங்கிற மனநிலையில் அவர் அடுத்தது நான் தான் அப்படிங்கிற மாதிரி மனநிலை, இன்னும் அவருடைய அரசியல் பயணமும் தொடரணும்னு நினைக்கிறாரு. அது மாதிரி மகனுக்கும் இருக்குங்கிறப்ப அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு அது ஒரு பிரச்சனையாகுங்கிறதுனால தான் தன்னை வந்து ரொம்ப சுத்தமானவர்னு காட்டிக்கிறதுக்காக அம்மையார் சசிகலாவை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு, மறைமுகமாக அந்த சமுதாயத்தை சார்ந்த ரவுடிகளை வச்சு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அதிகாரிகளை பயன்படுத்தி செய்கிறாங்கங்கிறது தான் என் பார்வை. அதனால தான் எங்களுடைய ஐடி விங் மாநில தலைவர் வந்து அந்த கருத்து தெரியப்படுத்துகிறேன். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.